ஒரு வாரம் முன்னாடி ஆறாவது ஸ்லோகம் முடிச்சிருந்தேன். அந்த ஸ்லோகத்துல வேதாத்தியானம், அந்த வேதாத்தியானம் எடுத்து அக்ஷரராசி பிராணம் அக்ஷரங்களை ஸ்பஷ்டமா சொல்றது, அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அர்த்தஜானம் மீமாம்சை காமிச்சிருந்தோம். அது கிடையாது, அப்படியே அர்த்தஜானம் வச்சிருந்தா கூட ஞானம் வேற, அந்த ஞானத்தினால நம்ம அனுஷ்டானம் பண்றோம் அது வேற, அனுஷ்டானம் பண்ற உபாசனம் வேற, ஞானம் ஒன்று இருக்கிறதுன்றது வேற. ஞானம் வேற, அத்தியானம் வேற, ஞானம் வேற, அனுஷ்டானம் வேற. அதனால பிரம்ம வித்தியைங்கிறது கனி, அந்த பிரம்ம வித்தியைக்கு கர்மாக்கள் அந்தமா இருக்கும். இவா சொல்ற மாதிரி வெறும் அர்த்தஜானமே கிடையாது. இன்னொன்னு கிரகஸ்தாசிரம தர்மத்தை சொன்னா கூட எல்லா ஆசிரமத்தையும் ஒத்துக்கிட்டோம், எல்லாமே சொல்லப்பட்டுதான் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுவாத்தியாய பிராப்தியே அப்படின்னு ஆறாவது ஸ்லோகம் அதுல படிச்சுட்டேன். இப்போ ஏழாவது ஸ்லோகத்துல இந்த அடியத்தை முடிச்சிருக்கிற என்னென்ன சொல்ற, யாகங்களுக்கு பிரம்ம வித்தியானது அங்கம் அப்படின்னு பூர்வ பட்சி சொன்னான். மீனாம்சகால் சொன்னாக்க அதையே ஒத்துக்கலைதான். ஏன் ஒத்துக்கல அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது கர்மகாண்டத்துல யாகத்து சொன்ன இடத்துல பிரம்ம வித்தியானது யாகத்துக்கு அங்கம் சோமத்துக்கு அங்கம்னு சொல்றதுதா, எங்கேயுமே கர்மகாண்டத்துல சொல்லல. கர்மகாண்டத்துல பிரம்ம வித்தியானது யாகாதிகளான கர்மாக்களுக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே. பிரமாணமே இல்லாம நீ எல்லாமே அங்கோன்னு நீ சொல்ற, பிரம்ம வித்தியைகள் அத்தனையுமே கர்மாக்களுக்கு அங்கோன்னு நீ சொல்றீங்க, அதுவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அங்க எதுவும் சொல்லி இல்லையே, கர்மகாண்டத்துல எங்கேயுமே அது மாதிரி சொல்லல, அந்த மாதிரி சுதியே இல்லை. சுதி அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பிரம்மத்தினால கர்மாவை அடையணும் ஏற்கனவே சொல்ல மருந்தோம், தத்ராஜி ஹோதி தயிரினாய் ஹோமத்தை அடையட்டும் செய்யட்டும். அதே மாதிரி பிரீகி பிரிய தேத்த பசுநாய தேத்த பசுநாள் மூணாவது வேற்றுமை, இந்த மூணாவது வேற்றுமைன்னு சொல்லுவேன் திருப்தியாகி, அதுதான் சுதிங்கிறார். அது இல்லையே இங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, பிரம்ம வித்தியா கர்ம யாகம் பாவையே பிரம்ம வித்தியினால யாகத்தை அடையட்டும் யாகத்தை தெரியட்டும் அப்படின்னு இல்லையே. அது மாதிரி லிங்கம்னு சொல்றியா, லிங்கம்னா என்ன அர்த்தம், அர்த்த சுவாவம். ஒரு வாக்கியத்தை சொன்னாலே அல்லது பதத்தை சொன்னாலே அதனுடைய அர்த்தமானது இந்த சூரிய யாகம் யாகத்துக்கு இந்த பிரம்ம வித்தியானது அங்கோன்னு சொல்லணும். நிறைய சொல்லிருக்கோம், அது ஒரு பதத்தை சொன்னாக்க உனக்கு நான் வந்து புரோடாஸ்தகத்தை பார்த்து சொல்லணும், சிவனம் தே பதனம் கிணவி அப்படிங்கிறான். ஏ வசந்த புரோடாசமே உனக்கு இருப்பிடத்தை கல்பிக்கிறேன், சதனம்னு இருப்பிடம் சதனாங்கத்துவம் சொல்லுவான் அந்த மந்திரத்தை, இது சதனம்னு சத்தம் கிணாமி செய்கிறேன். அதனால சதனத்துக்கு அங்கம் இந்த மந்திரம், புரோடாசத்துக்கு இருப்பிடத்தை கல்பித்தல் அதற்கு இது அங்கம் அப்படின்னு அந்த பதத்தினால தெரிகிறது சதனம் கிணாமி. அது லிங்கத்தில் அர்த்தஸ்வபாவம் சொல்றாங்க, நாம் சொல்ல அதனால லிங்கம் இது. அது மாதிரி இங்க ஏதாவது இருக்குதா, பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் அப்படிங்கிறது இல்லையே, இல்லாத விஷயத்த எப்படி கற்பிக்க முடியும். சரி, வாக்கியம் இருக்குமா, வாக்கியமோ பிரகடனமோ ஸ்தானமோ சமாக்கியோ இருக்குமா, அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா
வாக்கியம் அர்த்தம் ரெண்டு பதங்கள், ரெண்டு பதங்கள் சேர்ந்து சமதி ஆகாரம். ரெண்டு பதத்தை பதம் ஒரே பதம் இல்லைன்னா புரியவே புரியாது. புத்திரகா அப்படின்னு சொன்னான். என்ன புத்திரன் சொன்னான்? என்ன கச்ச புத்திரகா அப்படின்னு கேள்வி வரும். யாரோட புத்திரன்? சைத்திரச புத்திரகா மைத்திரகா அப்படின்னு சொன்னான். சைத்திரனுடைய பிள்ளை மைத்திரன். சைத்திர புத்திரகா அல்லது சைத்திரசிய புத்திரகா மைத்திரகா அப்படின்னு சொன்னான். இந்த மூணு பதம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாக்கா இந்த இடத்துல அண்ணாச்சி பாவம் புத்திரம் மைத்திரனுக்கு, சைத்திரனுக்கு பித்துத்வம், பிதா புத்திரபாவம். இது வாக்கியம் சேர்க்கை. சேர்க்கை வேதத்தில் என்ன சொல்றோம்? பர்ணமயி ஜுஹு ஏற்கனவே சொல்லிருக்கோம். பர்ணமயின்னு வளாக விரட்சத்தால் ஆகது. ஜுஹுன்னாக்கா ஹோமத்தை பண்ற ஒரு பாதம் பாத்திரம். ஜுஹுன்றது பாத்திரம். அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு மரக்கட்டத்தை பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவான். அது பண்ண கூடாதான். பலாச வருஷத்தினாலேயே பண்ணணும். பலாச இரண்டு நம்ம ஹோமம் எல்லாம் பண்ணுவார், அதுக்கு உபயோகப்படும். அதனால நம்ம இலையெல்லாம் வச்சு பண்ணிருந்தோம். ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. யார் பண்றா? பாத்திரம் மரத்தால் ஒரு பச்சை கிட்ட பிடிச்சு அதற்காக சொல்லி மனதில் பண்ணி கொடுப்போம். அதில் பண்ணணும். அதனால அது ஜுஹு பாத்திரம் பேரு. பண்ணவையி ஜுஹு அப்படின்னா ஜுஹு பாத்திரத்தை சேர்த்து பர்ணமயின்றது விதிக்கப்படுகிறது. அங்காங்கு வழி சமதாக வாக்கியம் சொல்றாதான். அதுவும் இங்கே எதுவும் இல்லை. ஸ்தானம் ஸ்தானம் பக்கத்துல இருந்தா கர்மா பக்கத்துல இருக்கா? இது அதுவும் இல்லை. பிரகரணமும் இல்லை. ஏதாவது ஒரு பிரகரணத்துல இது படிக்கிறதா? எங்கேயுமே படிக்கப்படல. ஒரு பிரகரணம் பக்கத்துல இது படிக்கவே படலை. ஆனால் என்ன பிரகரணம்? ஜோதிஷ்டோமி ஆக பிரகரணம், தர்மமோனவாதி ஆக பிரகரணம். அந்த இடத்துல இந்த மாதிரி பிரம்மவித்தியை கொண்டு இதை பண்ணணும்னா இருக்கான்னா அந்த பிரகரணத்துல இல்லை, அந்த சமீபத்தில் இல்லை, பேரும் இல்லை. பேர் பேர வித்தியன்னு சொன்னோம். அது பேர் பிரகரணத்து எங்க வரும்? பிரம்ம வித்தியா தான் வரும். அது மாதிரி இங்கே ஏதாவது இருக்குதா? கர்மா கர்மாவுக்கு இந்த தகராதி வித்தியர்கள் தான் அங்கமா இருக்கு அப்படின்னு எதுவும் இல்லையே. அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. அதெல்லாம் இல்லை. அப்ப என்ன பண்றான்? தபஸ் பண்றான், தீர்த்த யாத்திரை போறான், விரதத்தை அனுஷ்டிக்கிறான். அந்த மாதிரி அவன் எல்லாம் வந்து நன்மைக்குதான் பிரதானமா வச்சுட்டா. கர்மா தான் அதுக்கெல்லாம் அங்கமா இருக்குன்னு பராசர நன்மைக்கான எல்லாம் பண்றான். தபஸ் பண்ணா தீர்த்தங்களை போய் தீர்த்தாமடிதான், தீர்த்த யாத்திரை போனா விரதங்களை அனுஷ்டிச்சா, எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கு. என்னென்ன வாக்கியங்கள்? யஜ்ஞானதானே தபச அநாசகேனே அப்படின்ட்டு பிராமணர்கள்லாம் பிரம்மச்சர்யர்கள்லாம் இந்த பிரம்மத்தை உபாசனம் பண்றா. எத்தை கொண்டு பண்றா தெரியுமா? யஜ்ஞேனே தானேனே தபசா அநாசகேன யாகத்தினால் பண்ற, தானத்தினால பண்ற, தபஸினால பண்ற, இவைகள்லாம் அங்கங்களாக தான் இருக்கு. பிரம்ம வித்தியைக்கு தான் அங்கங்கள். பிரம்ம வித்தியை இவைகளுக்கு அங்கங்கள் இருக்கே. இந்த மாதிரி வசனங்கள் இருக்க அத்தை மீறி நீ எப்படி சொல்ல முடியும்? அதை சொல்லவே முடியாது. எதுவும் சொல்ல முடியாது. அதனால பிரம்ம வித்தியைக்கு கர்மாக்கள் அங்கமே தவிர்த்து கர்மாக்களுக்கு பிரம்ம வித்தியைகள் அங்கம் எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது என்னன்னா சித்தாந்தங்களும் வேற இருக்கும். காலத்த காலம் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் எதிர்த்தா கொடுக்குறாங்க. இன்னொன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம், கிரியாதான பிரம்மவிதான் வரிஷ்ட பிரம்மவித்துக்கள்லாம் இருக்காளே, அவன்லாம் கர்மாக்களை பண்ணி பிரம்ம வித்தியை அனுப்பிச்சான் வச்சுக்கோங்கோ, அவன் இன்னும் விசேஷமா பிரம்ம வித்தியைகளை பண்ணி கர்மாக்களை அனுப்பிச்சிக்கணும். அப்படி அனுப்பிச்சாக்கா அவன்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உபநாத் வாக்கியமே சொல்லி கொடுக்கறது.
அதனால இதனாலையும் தெரிஞ்சுக்கலாம், பிரம்ம வித்தியை பிரதானம், கர்மாக்கெல்லாம் அங்கம்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பெருமாள் சொன்ன கர்மனை விதம் சித்தி ஆசிதாஜன காதிகா, கர்மாக்கள் எல்லாம் கொண்டுதான் பிரம்ம வித்தியை எல்லாம் ஒப்பிச்சு கர்மனா மூணாவது பக்தி, மூணாவது பக்தி நீ தெரியாத அங்கத்துக்கு சொல்றது கர்மாவுக்கு, கர்மா அங்கம் பிரம்ம வித்தியை அங்கி சேஷி, அதனால சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அதனால கர்மனை விகிதம் சித்தி ஆசிதாஜன காரியா அப்படின்னு இருக்கு. ஆமாரி கஷாயே கர்ம பிப்பத்து பதவஜானம் பிரவர்த்தது, கர்மாவனால மனசாவது மனசானது பக்குவத்தை அடைஞ்சிருக்குன்னா போடும், அதனால ஞானமானது போடும், மனசு சுத்தமாகணும். கர்மாக்களை கொண்டு நாம் என்ன பண்ணுவோம், மனசை சுத்தமாக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னாக்க நமக்கு ஞானம் உண்டாயிடும் அப்படின்னு இருக்கு. எத்தனை வாக்கியங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க கர்மாக்கள் தான் பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக இருக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரி வித்திய தான் கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன தெரியுமா, பெரிய விரோதம் வருது. என்ன விரோதம் அப்படின்னா, அதாவது சன்னியாசிகள் அது மாதிரி பிரம்மச்சாரிகள் நேற்றுக பிரம்மச்சாரிகள் நேற்று நாள் சதத்துக்கு போயிருந்தே ரெண்டு நாள் அகவலோட சதசு இவங்க ஒரு நாள் ஒரு வச்ச சபை அற்புதமா நடத்தின, அது நிறைய சதத்து பார்த்து தெரியல நல்லா நடத்துற மகான்கள் ஆச்சாரியர் அவெல்லாம் எவ்வளோ நல்லா நடத்துறான். அது பிரபாகர சுவாமி ஆகட்டும், ஸ்ரீமதி ரிஷிங்கர் ஆகட்டும், பிரகால சுவாமி ஆகட்டும், நமக்கு எனது ஆண்டவன் ஆகட்டும், எல்லாருமே நல்லா நடத்துறாங்க. நாளைக்கு ஞானம் இல்லை அங்கே பேஷ்மாதிகளுக்கு எல்லாம் இது உண்டா இல்லையா? பீஷ்மர் நைத்திக பிரம்மச்சாரின்னு பேர் சொல்றான், பின்னாடி வரப்போகுது இதே பாதத்தில் வரப்போகுது. பீஷ்மர் அவர் வந்து நைத்திக பிரம்மச்சாரின்னு பேர் சொல்லிட்டு நைத்திக பிரம்மச்சாரி கிடையாதவர், அவர் கிரகஸ்தர். ஏன் அப்படின்னா பின்னாடியும் சொல்ல போறோம், இப்பயும் தெரிஞ்சுக்கோம். அவர் சொல்றார் தன்னுடைய தகப்பனை சத்தியோடைய கல்யாணம் அவ்வளோ சொல்றார் தப்பா சொல்லு சத்திய சத்தியம் அவர்தான் கல்யாணம் அவசரப்படுற சரிதான். மகாசுர முதல்ல இது வியாசுர சத்தியனுக்கு அவளுக்கு திருப்பி கன்னித்தன்மையை கொடுத்துருவேன், அதன் பிறகு சத்தியவதிய பார்த்துட்டு ஆசைப்படுறது. அதுக்குதான் இவர் வந்து சபதம் பண்ற, சபதம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்ற, ஹே மீனவனே இன்றையிலிருந்து எனக்கு பிரம்மச்சரியம் இருக்கு, இன்னையில நான் பிரம்மச்சரியத்தான் விட்டுப்பேன். அத்தியப்பகுதிமே தாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அப்படிங்கிறார். ஹே தாசனே, தாசன் அப்படின்னா தாசன் இல்லை தாசன் சா, தாசன் அப்படின்னா இந்த மத்திய காரணம் சொல்றது. ஹே செம்படவனே இன்றிலிருந்து எனக்கு பிரம்மச்சரியம் இருக்கும் அப்படின்னு சபதம் பண்ற அப்படின்னா நேற்று பிறகு என்ன வந்தது? அதே மாதிரி நான் வந்து இந்த ஸ்ரீகளோட சேர்க்கைன்றது எல்லா விஷயத்தினாலையும் நான் விட்டு விடுறேன். மைதனம் சாதி சர்வசாக மைதனம் தான் சேர்க்கை, அதை ஸ்ரீகளோட சேர்க்கைன்றத அனைத்து விதத்தினாலையும் விட்டு விடுறேன் அப்படிங்கிற கடைசியில யுதிஷ்டரர் வந்து சொல்ற, அவர் பரோபதிக்க போற. அப்போ ஹே பிரபோ உமக்கு உம்முடைய அக்னியான அடுத்தனும் வரையன் பேர், அக்னி எடுத்துன்னு வர என்ன அர்த்தம், அக்னின்றது கிரகஸ்தம் அர்த்தம் பிரம்மச்சாரிக்கிற, அதனால உமக்கு அக்னியனாக ஒன்று வந்து சமர்ப்பிக்கிறேன், உம் அக்னி எடுத்துன்னு வரையன்ற. அதனால வந்து பீஷ்மாச்சாரியர்
இது ஒண்ணு. அதுக்கு அவ அதிகாரம் அதிகாரம் உண்டுன்னு சொல்லப்போம். அப்புறம் ஊர்கரை வசத்தல், நைத்திக பிரம்மச்சாரி சங்கல்பம் பண்ணின்ற, ஏற்கனவே நான் பிரம்மச்சாரியா இருக்கேன், என் ஜென்மம் முழுக்க நான் பிரம்மச்சாரியாகவே இருக்கேன், மனசனாலையும் ஸ்திரீகளோ அவளுடைய சேர்க்கையை எதுவுமே நினைக்கக்கூடாது, அத மாதிரி இருக்கணும் நைத்திக பிரம்மச்சாரிகள். இது ஒண்ணு. அவளுக்கும் பிரம்மச்சாரி அதிகாரம், அவளுக்கு கிரகிணியே இல்லையே, எப்படி ஆகங்கள்லாம் பண்ண முடியும்? அவ பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறா. பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாங்கன்னு சொன்ன யாகத்துக்கு பிரம்ம வித்தியானது அங்கம் அப்படின்னு யோகத்துக்கு சொன்னான். அப்படியானா இந்த நைத்திக பிரம்மச்சாரியோ யதீஸ்வராய் சன்னியாசிகள் அவெல்லாம் ஊர்ஜரேதஸ்து கணிப்பேரு, அவெல்லாம் அவ வந்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூணுத்தையும் விட்டுருவேன். அவரும் அது உத்தேஷனாயாக வித்தேஷனாயாக ஈஷணாத்திரையும் பொண்ண, அதாவது ஐஸ்வர்யத்தை பார்த்து அவசப்படக்கூடாது. இவன் என்ன பண்ணா ஐஸ்வர்யம் இருக்க என்கிட்ட வந்து கேட்டா, அழுந்தே என்ன கேட்டா, முந்தானது அவளுக்கு பிறந்தனாள், அழுங்கிட்ட வந்து எனக்கு காசு வேணும் 10 ரூபாய் ஐஸ்வர்யங்கள் கையால் நான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற எங்கள் பிறந்தனாள். எங்கள் அப்பா போயிட்டேன் அத்தியனம் பண்ணார். எங்க அப்பா என் மாமனார் வந்து எதிர்வேத தியாகி, ஐஷங்கர் ரெண்டு வேதத்தையும் தியானம் பண்ணுறாரு, ரிக்வேதம் எதிர்வேதம் ரெண்டுத்தையும் தியானம் பண்ணுறாரு. அவரை பிரபந்தா தியானம் பண்ணுறார், தர்மசாஸ்திரத்தில் நம்பினார், ஜோதிஷத்தில் நம்பினார், சோதத்தில் நம்பினார், கரக்ஷேமம் பண்ணுற நல்ல அதிகாரி, அப்படிப்பட்ட மகன். அதனால அவர் கையால் 10 ரூபாய் இந்த கணத்தில் வேண்டி போன அப்படின்னுட்டு என்ன கேட்டார். அங்க இருக்க வசந்தான் ஐலிங்க காசு துறவுக்கு தரமாட்டேன், ஐலிங்க காசு தரமாட்டேன். நான் சொன்னேன் அக்ஷதைய ஐலிங்க கேட்கட்டும், நீங்க யாராவது சன்னியாசிகள் பணத்தை பிரவேசாது, நான் பணம் கேட்கக்கூடாது, பணம் கூடாது அப்படின்லாம் இருக்கு. வந்து சொர்ணத்தை தரக்கூடாது, வெள்ளி பாத்தத்தை தரக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நடத்தம் இவளுக்கு புருஷம் கூடாது, சிந்தனை கூடாது, பெண்ணாசை கூடாது, பொண்ணாசை கூடாது, மண்ணாசை கூடாது, ஐலிங்கர் மயப்பேரில் வேண்டிங்க. ஆனால் நாங்கள்லாம் கேட்கக்கூடாது, நாங்கள் கேட்கறது மாதிரி நீங்களே கொடுத்துட்டு வேண்டார். அழகாக இருக்கும் திருச்சிதான் கேட்டேன் ரசிகர். ஆனால் என்னென்ன அவர் கேட்கிறார், அவரான தானே அதை கொடுக்க போறேன். உதிமலை சேர்த்தேன் என்ன வைபவம், சிவஸ்நாண்டவன் வேணுகோபாலன் அத்தனை சாத்தினார், சொர்ணமயமான ஹயத்ரியன் ஆசிரமத்தில் இருக்கார், சொர்ணமயமாக வராகன் அப்படின்னா ரெண்டு பேர் ஆசிரமத்தில். அது மாதிரி இங்கே உதிமலை மாணவர்களுக்கு அப்படி ஒரு வைபவம், எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இப்படி வச்சிருக்கேன். இதெல்லாம் அதுக்கோசம் அவ எதிர்பார்க்கிறான். அவன் என்ன பண்ண போறா, ஒரு கதியாராக அவ்வளோ அற்புதமான கதையை தெரியாதான், பாகவதாக என்ன மாதிரி பட்சணம், என்ன மாதிரி குழம்பு, எல்லாம் யார் போசணும், பெருமாள் சந்திச்சு அதை தவியாராகணும், பாகவதாக அவ்வளவுதான் அவன் எதிர்பார்க்காரு. இவெல்லாம் ஊர்ஜரேதும் பேர் ரேதம்னா என்ன அர்த்தம், அதாவது புருஷனுடைய வீரியம், அந்த வீரியத்தை அவன் அடக்கிடணும், வழியில கொண்டு வரக்கூடாது. ஆனா அதற்கு நிறுத்தணும் சன்னியாசிகள். அதனால அவளுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு சொல்ல போற சூத்திரார்த்தை இந்த அதிகாரத்தை வரைச்சு அதுல வரும். அதனால அப்படின்னா பாசிக்காரர் பஷ்டத்திரக்காரர் சுதி உணர்வு சொல்றது அவளுக்கும் அதிகாரம் உண்டு, ஊர்ஜரேதத்துக்கள் கூட அதிகாரம் உண்டு. ஊர்ஜரேதத்துக்கு அதிகாரம் சொல்லிட்டாக்க அப்ப எதீஸ்வரோ அவளுக்கு கர்மா கிடையாது, பிரம்ம வித்தியாக தான் அனுஷ்டிக்கிறார். பிரம்ம வித்தியோ நீங்க சொன்ன கர்மாவுக்கு பிரம்ம வித்தியானது அங்கம்னு நீங்க சொன்ன, ஆனால் எதீஸ்வரால் இவளுக்கு பிரம்ம வித்திய உண்டு, கர்மாக்கள் கிடையாது, யாகம் ஹோமம் அதெல்லாம் கிடையாது. அதனால இவ எதீஸ்வரால் வந்து யாருமே அனுப்பிக்க மாட்டா,
பிரம்ம வித்யா மட்டும் அப்போ பிரம்ம வித்யை கர்மாவுக்கு அங்கம்னு நீ சொன்னீங்க, அது எப்படி சித்திக்கும்? அது சித்திக்கவே சித்திக்காது, ஏன்னா ஆனா கர்மாவே அனுப்பிச்சிருக்கே. அப்ப பிரம்ம வித்ய இவாளுக்கு விதிச்சிருக்கு. இது பிரம்ம வித்ய கர்மாவுக்கு அங்கமா இருந்ததுன்னா அப்ப இவா அனுப்பிச்சானாக்க அது சரின்னு சொல்லலாம். அங்கம் அங்கம் இது அங்கமோ அங்க இல்லையோ கர்மா கிடையாது இவாளுக்கு. அப்ப வியர்த்தமா இவா ஏன் பண்ணணும்? அப்போ விதிச்சிருக்கவே வேண்டாமே. ஆனா விதிச்சிருக்குதே, இது அங்கம். அதாவது பிரம்ம வித்யா அங்கம் நீ சொன்ன, கர்மாக்கள்லாம் அங்கேயும் நீ சொன்ன. ஆனா இந்த உத்தேசத்தா இருக்கக்கூடிய இந்த விவாதிகாரர்களே சன்னியாசிகள் அவர்களெல்லாம் கர்மாவே கிடையாது. அப்ப அங்காங்க வாழவே வராது. இது பிரம்ம வித்தியோட அங்கம் அங்கம் நீ சொல்லிட்டேன்னாக்கா தனியா அங்கத்தை பண்ண பண்ணி தேவை இல்லை. தனியா அங்கத்தை பண்ணி பிரயோஜனம் இல்லை. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணிக்கிறான், ரெண்டு பேரும் யாகம் பண்ணிக்கிறான். புருஷன் தான் மட்டும் யாகம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, கிரகிணி இல்லாமல் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. கிரகிணி மட்டும் புருஷன் இல்லாமல் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அவ பக்கத்துல இருந்து அவ சொன்னோம், நமக்கு தெரியும் ஸ்ரீராமன் அசுரனா யாகம் பண்ற, அசுரனா யாகம் பண்ணத்த சீதாவாறு ஒரு பிரதிநிதியை வச்சு பண்ணினார், ஒரு சிலை, ஒரு சீதா ரூப விக்கிரகத்தை வச்சுட்டு அதை சீதையை ஆவாரம் பண்ணி பண்ணினார். ஏன்னா கிரகிணி இல்லாமல் பண்ணக்கூடாது. ஒரு கதையில வரும், கர்மா பண்ணணும் அம்மாவுக்கு, அம்மாவுக்கு கர்மா பண்ணணும் இவன் பத்திரிகை என்னோட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ வாத்தியார் சொல்லுவ, இல்லை கிரகிணி இல்லாமல் பண்ணக்கூடாது, அவ இல்லையே அவன் வரலையே நான் என்ன பண்ணுங்க? அப்போ வாத்தியார் சொல்ற, ஒன்றும் கவலை இல்லை, நீண்ட கர்ப்பத்தை போகணும், அந்த கர்ப்பத்துல உங்க பத்னி ஆவரணம் பண்ணும், உங்க பத்னி அவதான் அந்த கர்ப்பம் தான் உங்க பத்னி, அதை வச்சு பண்ணும். அதுக்கு அந்த கதாநாயகன் சொல்லுவான், அந்த கதையில சுவாமி இந்த கர்ப்பமே எனக்கு பத்னியா இருக்கும், இந்த பத்னியை நான் சொல்றது எழுது பேசாது சண்டை போடாது, அந்த தர்ப்பம் நான் சொல்றத கேட்கும், கேட்கறதோ கேட்கலையோ எடுத்து பேசாது சமஸ்தர், அதே எனக்கு பத்னியா இருக்கும். என்ன அர்த்தம்? ஒரு பத்னி இல்லாமல் கர்மா அனுஷ்டிக்க முடியாது. பாரியை அனுகூலமா இருந்தால்தான் எந்த கர்மாவையும் அனுஷ்டிக்க முடியும். அதனால பாருங்கோ, பக்தா இல்லாமல் ஒரு பாரியானவள் ஒரு கர்மாவையும் அனுஷ்டிக்க கூடாது, அவோ இல்லாம இவன் எந்த கர்மாவும் அனுஷ்டிக்க கூடாது. சம்பத்தியோகோ சாதிகாரி, அதனால இங்கே கர்மா அங்கி பிரம்ம வித்யா அங்கோன்னு நீ சொல்ற நியமத்தின் சொல்றான். பிரம்ம வித்ய அங்கே அங்கமாக எதிர்சுவாளுக்கெல்லாம் கர்மாவே கிடையாது, அங்கே இல்லையே, வெறும் கர்மா கர்மாவை பண்ணி பிரம்ம வித்யா அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம் அங்கத்தை பண்ணிட்டு? அதனால இந்த இடத்துல அங்கம் அங்கின்னு நீ சொல்ல முடியாது. பிரம்ம வித்தியை தான் அங்கி, பிரம்ம வித்தியை தான் அங்கி. அவன் வர்ணாசிரம தர்மத்தை விட்டு அவன் அனுஷ்டிக்கணும், அதனால வரக்கூடாது. ஆகவே இதுல வந்து ஓத்துரைக்கெல்லாம் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவன் கேட்கிறான் அப்படிலாம் கிடையாது, பிரம்ம வித்தியெல்லாம் இந்த ஊர்ஜர பண்றான்னு சொன்னப்ப அதையே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எதிர்சுராலும் ஒருத்தர் கிடையவே கிடையாது, சன்னியாசாசனமே கிடையாது அப்படின்னுட்டு மீமாம்சைகள் ஆட்சேபிக்கிறோம். அதுக்கு சொல்ற இந்த ஜாபார உபரகதெல்லாம் இருக்கு, அந்த சாக்கையில அங்கங்க சொல்றது திரையோதர்மஸ்கந்தா அப்படின்னு சொல்றது. திரையோதர்மஸ்கந்தான்னு அர்த்தம் மூணு விதமான ஆசிரமங்கள், அதுல பிரம்மச்சாரி யதீஸ்வரன் ரெண்டு பேருக்கும் அக்னி கிடையாது, ஆனா கிரகஸ்தன் அவனுக்கு அக்னி உண்டு, அவனுக்கு அக்னி உண்டு. அதனால என்ன பண்ணணும், வானப்பிரஸ்தன் கிரகஸ்தன்
அவரை இந்த பிரம்மச்சாரி எதிர்க்கிறார். நாலுத்தையும் ஒன்னா இருக்கு, ஆனா அதை மூணா பிரிச்சோம். மூணா பிரிக்கிறதுன்றது பின்னாடி வரும், அப்ப பாத்துக்கலாம். அதாவது வந்து வானப்பிரஸ்தன் யதீஸ்வரன், யதீஸ்வரனுக்கு கிரேணி கிடையாது, வானப்பிரஸ்தனுக்கு கிரேணி இருப்பான், ஆனா காட்டுல போய் வாழணும், திரும்பி வரக்கூடாது, கிரேணியோட தான் இருப்பான். வானப்பிரஸ்தன் வனத்துல போய் இருப்பான், ஏகாந்தமா பண்ணலாம், அங்க அர்த்தகாரம் இருக்கக்கூடாது, தர்மமும் மோட்சமும் உண்டு இருக்கணும், ஒரு அர்த்தம் அந்த மாதிரி பண்ணணும். கிரகஸ்தன் நாட்டுல இருந்துட்டே கிரகணியோட கர்வாக்கள் எல்லாம் பிடிப்பான், அந்த மாதிரி அவர் பண்ணுவான். இந்த மாதிரி அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம இதுல இருந்து சாந்தோக்கியம் நடத்தணும், அந்த மாதிரி பிரம்மச்சாரிக்கு அத்தியனம் முக்கியம், அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இங்க விதிப்பிரச்சனை இல்லைதான், வாஸ்தவமா விதிப்பிரச்சனை இல்லை. விதிப்பிரச்சனை இல்லைன்னா கூட இங்க வந்து சந்யாசாசனம் இருக்கு, அபூர்வமான விஷயம் இருக்கு, நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்றது, தெரியாத விஷயத்தை சொல்றதுனால அதை ஏற்றுக்கணும். ஏன்னா ஜபாலா வந்து சொல்றா, ஜபால சாக்கியில என்ன சொன்னா அப்படின்னா, பிரம்மச்சரியம் சமாப்திய கிரகி பவேத், பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு கிரகி பவேத், கிரகஸ்தாசிரமத்தை எடுத்துக்கணும். கிரகாத்து மணி பூத்வா, கிரகத்திலிருந்து நாட்டில் இருந்தவன் வனத்துக்கு போய் பார்த்துக்கணும், காட்டில் போய் தப்பணும். சாமானிய விஷயங்கள்ல இந்த தர்மங்கள்லாம் அப்படி கஷ்டப்பட்டு பண்ணணும். மணி பூத்வா பிரபரஜே, அதுக்கப்புறம் சன்னியாசியா போகணும். விதிகா இதரத பிரம்மச்சரியா தேவ பிரவரஜே, பிரம்மச்சாரியா இருக்கார். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்துல இருந்து நேர சன்னியாசம், ஆண்டவர் ஆசிரமத்துல தோன்றியவர் ஆசிரமத்துல வழிநந்தர் சுவாமிங்க, எங்க சின்னாண்டவனுடைய உன்னுடைய தமையான தம்பியார், அதாவது மூத்தாளையார் பிள்ளைகள், அந்த மகான் வழிநல்லூர் சுவாமின்னு சொல்லிட்டு வழிநல்லூர் ஆண்டவன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மகான் வந்து நாராயண சுவாமின்னு சொல்லுவார். அந்த சுவாமியுடைய திருநாள் முன்னாடி பேரப்பட்ட மகான், அவர் வந்து பிரம்மச்சாரியா இருந்த சன்னியாசம் அவர் போட்டிருப்பார், பெரியாண்டவனின் விரக்தி நேத்திரம் அப்படின்னு போட்டிருப்பார், அப்படிப்பட்ட மகான். இப்ப பரகாள சுவாமி அவர்கள் இருக்கிற வாகீஸ்வர சுவாமி அப்படின்னு வாகீஸ்வர பிரம்மதந்திர பரகாடு இருந்த மகான், அந்த மகான் பிரம்மச்சரியத்திலேயே ஆசிரம் பெங்களூர் ரங்கப்பிரியா சுவாமி அவரும் பிரம்மச்சரியத்திலேயே வாங்கிட்டாங்க. மகான்கள் நான் வந்து கிரகஸ்தாசிரமத்திலிருந்தான் வரணும் அப்படின்னா இல்லை, நியமம் எதனாலும் வரலாம், பிரம்மச்சரியாவே பெறுகிறது அல்லது கிரகஸ்தாத்வா பெறுகிறது, ரெண்டுமே பகல்லையோ ராத்திரியோ எப்போ வேணாலும் சன்னியாசம். இப்பெல்லாம் தான் சன்னியாசாசனத்துக்கு நிறைய நியமங்கள் வச்சுருக்கார், எப்படி வாங்கிக்கிறது, அது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம், அதெல்லாம் போட்டோம். அதனால சன்னியாசாசனம் கட்டப்பட்டது. இங்க என்ன பாருங்க, பிரம்மச்சரியா இருந்து பிரம்மச்சரியம், அதுல இருந்து நேர சன்னியாசாசனம், அப்ப ஊந்தரே பிரம்மச்சரியா இருந்து சேவோ அவன் கிரேணி கணக்கிறேன், கிரேணியோட சேரவே. அந்த மாதிரி இப்போ சன்னியாசாசனம் வந்துட்டா கேள்வியே கிடையாது என்ன. அதனால என்னாச்சு, எந்த இதுவா இருந்தாலும் இவாளுக்கு சன்னியாசம்ன்றது உண்டு, அவளுக்கு பிரம்மவித்தியம் இருக்கு. அந்த பிரம்மவித்தியம் இருந்ததுன்னாக்க அதனாலயே கர்மா இல்லைன்னு ஆயிடுச்சு, கர்மாவே இல்லையே அப்ப எப்படி அங்கத்துவம் வரும். நீ ஒண்ணு சொன்ன சன்னியாசியே இல்லைன்னு சொன்ன, அதுவே தப்பு, சன்னியாசி இருக்கார். இங்க வாக்கியமே இருக்குதே, ஜபால உபநிடதம் சொல்றது, சாம்பவகிய உபநிடதம், பிரயோ தர்மஸ்கந்தா இருக்கு, அது வந்து எடுத்தது. பிரயோ தர்மஸ்கந்தா வாக்கியத்துல இருக்குது, அது விதியா இருக்குது அல்லது விதி இல்லை, அதாவது விதி பிரச்சனை இல்லை. விதி பிரச்சனை உத்தரவிடுறது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். நீ பிரம்மச்சாரியா இரு, சன்னியாசியா இரு அப்படின்னு சொன்னாலேயே
இருக்கிறான். மூன்று ஆசிரமங்கள் இருக்கின்றன, நாலு ஆசிரமங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிருது. இப்ப இந்த இடத்துல வந்து இருக்கின்றன, இது இருக்க வேண்டும் அப்படின்னு இது இல்லையே அப்படின்னு அர்த்தம் தான். இது அனு நீ என்ன சொல்றேன் அனுவாதமா? அனுவாதம் சொன்னதையே திருப்பி சொல்றா, சொன்னதையே திருப்பி சொல்றதா இன்னொருத்தம் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லிருக்கிறோம், அது எங்க சொல்றது? சொல்லாதது அனுவாதம் பண்ண முடியாது, சொல்லாத அனுவாதம் பண்ண முடியாது. ஏற்கனவே இங்கேயோ வைத்திருந்தாதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இதுவே திதிப்பத்தியமா ஆயிடணும். ஏற்கனவே நம்ம மூலம் பாதத்தை சொல்லிருக்கோம், திதிப்பத்தியம் இல்லாத்தா கூட இங்க விதியாக பிரவேசிக்கணும். நம்ம அதை சொல்லியிருக்கணும். அதனால விதிப்பத்தியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்க விதி இருக்கிறதாக கற்றுக்கணும். அதனால நீங்க வந்து இது கூடாது அப்படின்னு சொல்றது இல்லை, அது தப்பு. பரிவர்த்தனமும் சரியா இல்லை, சன்னியாசியே இல்லை. அது மாதிரி அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, கவனமாய் அறிவாத்தத்தை பண்ணலையோ அவன் வீராக அவன் வியர்த்தமான ஜீவனம் இருக்கு. அந்த மாதிரிலாம் வாக்கியம்லாம் இருக்கு. இப்போ அபிமோத்திரம் பண்ண அப்படின்னாக்கா அவன் வந்து வியர்த்தமா இருக்கிறான், நின்றா இருக்குதே, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டுதான். அது என்னன்னாக்கா அப்ரமயத்து, பிரம்மயத்துல வச்சேன் அப்ரமயத்தால் காண முடியும். அவனுக்கு இதெல்லாம் அப்ரமயத்தா இருக்கிறவன கர்மடனாவது இருந்துட்டு போ. பரவாயில் வந்து அர்ஜுனன் கேட்கிறான், நீ கர்மாவையும் பண்ணுன்ற வேதம் வந்து சொர்க்கத்தை பண்ணு, சொர்க்கத்துக்கு யாகத்தை பண்ணுங்க, மோஷத்துக்கு அப்புறம் உபாசனம் பண்ணுங்க. வேதம் தான் நமக்கு நல்லது தானே பண்ணணும், வேதம் நல்லது தான் நமக்கு பண்ணணும். ஆனா இந்த வேதம் என்ன பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு அவசரம் யாகத்தை பண்ணுன்னு சொல்றது, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு அங்க பகவத்கீதை திருமாவை சொல்ற வேதம் என்ன பண்ணு சொல்லு, அவ கணக்க சொர்க்கத்துக்கோசரம் யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்ல வேதம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, கெட்ட வழியில இறங்கிடுவான், சுகம் அனுபவிக்கணுன்றதுக்கோசரம் கெட்ட வழியில அவன் இறங்கிடுவான். அப்படி கெட்ட வழியில அவன் இறங்க கூடாது, கெட்ட வழி இறங்காம அனுப்பணும். அதுக்கோசம் இது சொல்றது பார்த்துக்கோங்க. வேதம் எப்படி ஜாக்கிரதையா இருக்குன்னு போறது நம்மள, சரி உனக்கு மோட்சம் தான் வேண்டாம், வேற பலன் வேணும்னுட்டு சுக்கரமான பலன் இது காரியத்தையும் பண்ணக்கூடாது, நீச்சமான காரியங்கள்லாம் பண்ணி வரக்கூடாது. வேற என்ன பண்ணணும், இந்த மாதிரி வேதத்துல சொன்ன யாகத்தையாவது பண்ணி சுர்க்கமா போய், அது வைதிகமா தானே, இந்த விதமாவது அதை பண்ணு அடுத்த விதமாவது மோட்சத்துக்கு போ, படிப்படியாவது இப்படி வரட்டும் திருப்தி உனக்கு அதுக்கோசரம் சொல்றது அப்படின்னா. அதனால ஒருத்தன் பிரம்மவித்தா இருந்தான்னாக்கா அவன் என்ன பண்ணணும், உபாசனத்தை அனுப்பிக்கணும். அவன் உபாசனத்தை அனுப்பிச்சாக்க அந்தந்த ஆசிரமம் பிரம்மதேவி ஆசிரமமா நிச்சயம் வைத்திருந்தா பஞ்சாயத்து பிரம்மவிசாரம் பண்ணு, அதன் பிறகு உனக்கு பிரம்மச்சாரிக்கு என்ன விகிதமோ அதை அந்த உபாசனத்தை அனுப்பி. கிரகத்தனா இருந்தாக்க யாகங்கிற பண்ணு, யாகங்கள்லாம் பண்ணிட்டு போகத்தையும் அனுபவி, எல்லாம் சாத்திக தியாகம் பண்ணி அனுபவி, அதை பண்ணிட்டு பிரம்மவித்திய அனுப்பிச்சு. அதே மணி வனவாசி வானப்பிரஸ்தன் அவனுக்கு அது மாறி கிரக சன்னியாசாசனம்னாக்க அவனுக்கு தபஸ் முக்கியம், தபஸ் பிரதானம். என்ன சொல்ல போற சூத்திரங்கள சொல்ல போறேன், 20 சூத்திரம் வேதாந்தத்திலேயே அதிகமான சூத்திரங்களுடைய அதிகரணம் இதுதான். அதுக்கு அடுத்தது உபயலிங்க அதிகரணம், 15 சூத்திரம் பரமாத்மா அந்த கல்யாண பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். அதனால அதுக்கு 15 சூத்திரம் கை. இங்க பிரம்மயத்திய தான் பிரதானம், பிரம்மயத்தியைக்கு கர்மாக்கள்லாம் அங்கம், கர்மாக்களை அங்கமாக உடைய பிரம்மவித்தியிலிருந்துதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும், புருஷார்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால இதான் நட்டுக்குதான் ஆகணும் அப்படின்னா கஷ்டமாக உபரணம். அதனால
பிரம்ம வித்தியை தான் அங்கீகி, அதுவே பிரதானம், அதுவே சிரேஷதி, அதுக்கு கர்மாக்கெல்லாம் அங்கமாத்தான் இருக்கும். அது மாதிரி நாலு வித ஆசிரமங்களும் அந்தந்த வர்ணாசிரமங்களும் பண்ணணும். கர்மா அங்கமா இருக்கிறதுனால கர்மாவை அங்கமாக உடைய பிரம்ம வித்தியிலிருந்துதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். தேவனி சொன்ன மாதிரி ஏதாவது நியமம் சொல்றாங்க, கர்மாவடி வந்து பலன் கிடையாது, பிரம்ம வித்தியை எல்லாம் அங்கம் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொகுத்து இந்த ஒரு ஸ்லோகத்தினால பார்க்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் இது, இதில் அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால கொஞ்சம் நான் உங்களுக்கு சந்தேகம் வந்ததுனாக்க கேட்டு அதே நாள முடிஞ்சவரை இறங்கிதான் வித்தியாசத்துக்கு அறியும். ஸ்லோகம் பாருங்க. நாங்கம் வித்யா மகாதே நகி ததபி கிருதேஷு ஏவதாம் ஆமணாமஹாம் சாஸ்திரத்து சாஸ்திரத் கர்மணாம் சா இத்யபின பகுவிதாத் வைபரித்யோபதேசாத் ஜாபாலைஹி உத்வரேதோ விதிரபி படிதா அனோத்யதே அந்நாத் பிராப்தி கிராஹ்யா அந்நாபி ஸ்வயமிஹித விதி சந்நிஷேதராஜே. இங்கே வித்யா மகாதேய அங்கம் பிரம்ம வித்யானது மகம் மகம்ன யாகம், யாகம் ஹோமம் அவைகளுக்கு அங்கம் அங்கமாக இருக்காது. ஏனென்றால் தது அதிகரிதேஷ்வே தாம் ந ஆமணாமகம் கர்மாவை அதிகரிக்கிறாளே, கர்மாவெல்லாம் அதிகரித்து பிரகடனம் கொஞ்சம் கர்மாவை சொல்ல பிரகடனம் இல்லை, அந்த அந்த அதிகாரம் கர்மாவை சொல்லக்கூடிய அதிகாரம், அதிகாரம்னா பிரகடனம். அதுல வித்யாம் ந ஆமணாமகம் தர்கபூர்ணமாகும் ஜோதித்வமம் இந்த மாதிரி பிரகடனம்லாம் இருக்கு. தர்கபூர்ணமாக என்ன பிரயாச்சாரிகள் இருக்கணும். அது மாதிரி சோமியாகணும்னாக்க அதுல சோம நிஷ்பீடனம் அதெல்லாம் இருக்கு, அது அங்கம். அந்த மாதிரி பிரம்ம வித்தியானது அங்கமாக சொல்லப்பட்டது. ஸ்ருதி பிரமாணமோ லிங்க பிரமாணமோ வாக்கிய பிரமாணமோ பிரகடன பிரமாணமோ சவண பிரமாணமோ சமாச்சார பிரமாணமோ எதுவுமே அங்கத்துவத்தை சொல்லலை. அதனால வித்தியானது பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கமாக ஓதப்படவே இல்லை, ஓதப்படவில்லை. அதனால தத்த கர்மனா சா அங்கம் சார் பிரம்ம வித்யான சாருக்கே தபசு தீர்த்தம் தானம் கர்மா இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஊர்ல புலி யாகம் பண்ணாக்கா அது விசேஷம், இந்த ஊர்ல யாகம் பண்ணா விசேஷம், தானம் பண்ணா விசேஷம். சித்ரு மகாலயம் வரப்போது மகாலயம் வரைச்ச மகாலயத்தை தானம் பண்ணணும், அப்புறம் விசேஷம். மகாலய நினைத்துல ஒரு பிராமணனை போட்டு சாதம் போடுங்க, இன்னும் சாத்த போட்டு அவளுக்கு உங்களால் ஆனந்த சம்பாதனை பண்ணணும், அவ்வளவு விசேஷமா. அதனால அந்த மாதிரி அந்தந்த கர்மாக்கள் அந்தந்த கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு தான் அங்கமா சொல்லப்படுகிற தோற்று. பிரம்ம வித்தியானது இந்த கர்மாவுக்கு அங்கமாக சொல்லலை, எங்கேயுமே சொல்லப்படலை. பிரம்ம வித்தியானுக்கு வந்துதான் தபசு தீர்த்தம் தானம் இவைகள்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்தந்த கர்மாவுக்கு வித்யா அங்கமாகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா பகுவித வைபரீத்தியம் உபதேசம், நீங்க சொன்ன கர்மாவுக்கு பிரமித்தியா அங்கம். ஆனா இங்க நிறைய வருகிறது சமயதம் வேதத்தையும் நம்ம பண்றது பிரயோஜனம் பண்றது சொல்லி கொடுக்கறது தான் பாராயணம் பண்றது ஆழ்த்து பண்றது அது அது வந்து அது மாதிரி பிராமணிலிருந்து
பிரம்மத்துக்கெல்லாம் உபாதனம் பண்றார். யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன, அநாசகம்ன்றது ரெண்டு அர்த்தம். அநாசகம்னு அர்த்தம் வந்து பட்டி இருக்கிறது, உபவாசம். சன்னியாசிகள்லாம் உபவாசம். ஜெகனிகோட சுவாமி பத்தி வித்தியாசிக்கேன், நீங்க யாராவது பிக்ஷை கூட்டாட்டா போய் அம்சங்காகும், பிக்ஷை கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு உபவாசம் இருக்கிறார், கவலையே பட மாட்டார் மகான். ஏன் கேட்க, உண்ணும் சோறு கருகினி தின்னும் வெற்றிலை மில்லம் கண்ணன். அப்படி இருந்த வரவர் நாராயண சுவாமி. பேர் நாராயண நாராயண சொன்னாலே எனக்கு பசி ஆறிடும். நீ சொ போடுற பிக்ஷை போடுறது அது தேக யாத்திரை, ஆனால் ஆத்ம யாத்திரைக்கு நாராயண இதுவே ஜபமே போடும் அப்படின்னு நாராயண சுவாமின்னு மகானுக்கு திருநாமம். அப்படி இருந்தவர் அதனால இங்க அநாசகம் அல்லது அநாசகம் என்ன, பணத்தை எதிர்பார்க்காத யஜ்யம். அசனம்னா பணம், அநாசகம்னா பலன் இல்லாத, பலன் இல்லாத பணத்தை எதிர்பார்க்காத இந்த யாகம் தானம் ஹோமம் இவை எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அநாசகம் அப்படின்னு உங்களோட சொல்றது அந்த மாதிரி கிரியாவானே பிரம்மவிதம் வரைத்தா பிரம்மத்துக்கு பாருங்க. சில பேர் கர்மாவரத்துக்கு பண்ணுவார், சில பேர் கர்மாவரத்தான், கர்மாவரத்து பண்றவன் ரொம்ப வசதிவன். அதனால இங்க சொல்லி கதை அது மாதிரி கர்மனை விதம் தீர்த்து அசிதா ஜனகாதியார் அப்படின்னு நாம இருக்கே, இந்த மாதிரி பௌதிக வைபரீத்தியம் கர்மாவை அங்கமா சொல்லி பிரம்ம வித்தியா அங்கேயா சொல்லிடுவே, அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நீ சொல்றதுக்கு விரோதம் வரதான் இருக்கு, நாங்க சொல்றதுக்கு அனுகூலம். அதனாலே தெரிஞ்சுக்கோ, கர்மாக்களுக்கு பிரம்ம வித்தியா அங்கம் இல்லை, பிரம்ம வித்தியா கர்மாக்கள். நீ சொல்றது தான் சரின்னு சொன்னாக்கா அப்போ இன்னொரு தோஷம் வருது. ஜாபாலை, ஜாபால சாட்சிகள், ஜாபால சாட்சியை இது பண்றார். அதுல சாட்சி அந்த அவங்க சாட்சிகள்லாம் அத்தியனம் பண்றதா அவன் சொல்றானா, அதுல ஊர்ஜரத்தை சன்னியாசி என்ன இருக்கு, பிரம்மச்சரியம் சமாப்திய பிரம்மச்சரியத்தை முடிச்சுக்கணும், கிரகி பவேதி பவேத் பவேத் அப்படின்னு கிரகஸ்தனம் ஆகிடும். அதன் பிறகு கிரகாத்மணி பூத்வா அதுவும் கிரகஸ்தனம் ஆகிட்டான். வனவாசிக்கு பண்ணணும், வானப்பிரஸ்தான் வானப்பிரஸ்தான். அதனால தான் வானப்பிரஸ்தான் இருந்தால் வஸ்திரம் வச்சுக்கூடாது, நகைகள் போட்டக்கூடாது. அதனால தான் திருமால் திராட்டி லக்ஷ்மணன் எல்லாம் மரவுரியை கட்டிட்டு போனான். இதை வந்து கட்டிட்டு போல வஸ்திரத்தை வச்சுட்டே போல திருமால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இது இருக்குது ஆழம் எழுது இருக்கு பாருங்க, அந்த ஆழம் பிசுக்கு இருக்கும் அத்தை எடுத்து தலைவன் தேடான். ஏன்னா ஜடை அப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு கேசவெல்லாம் இதுவாகும், ஜடை கட்டிட்டு தான் போனேன். ஆனா ஆழ விடுதல்லாம் தெரிஞ்சு போனாயிரம் எல்லாத்தையும் இருக்கிறதா ஜடை மாறிடும் தலையா வரைக்கும் போறாங்க. கடைசியில் பட்டாபுரம் எழுத்துறதுக்கு அவர் வால்மீகி சொல்ற சுகஹஸ்தாஹ சீக்கிரஹஸ்தாஹ, அவன் வந்து ரொம்ப நாவிடன், அவன்லாம் வந்து ராஜகுமாரன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். அதுக்கோசரம் இவன் வந்து இது பண்ணிக்கிறான், சேவம் பண்ணிட்டு ஒன்னா சுத்தமா இருக்கும். அப்பதான் அந்த 16 வருடம் கழிச்சு இந்த ராஜகுமாரான இவன் 4 பேருக்கும் அழகா இதெல்லாம் பண்றான். அவன் எப்படி இருந்தாலும் தெரியுமா, சுகஹஸ்தாக ஒரு கீழே வராது, அதற்க நல்லா பண்ணி விடணும் சுத்தமா. சீக்கிரஹஸ்தாக சில பேர் வேகமா பண்றேன்னு அங்கங்க கீழ் விட்டுருவான், சில பேர் நிதானமா நல்லா பண்றேன்னு ரொம்ப நாள் பண்ண விடுவான், அதுவும் கிடையாதான். சுகஹஸ்தாக சீக்கிரஹஸ்தான்னு வால்மீகி ராமாயணத்துல பட்டாபிஷேகம் இருக்கு. ஆனாலும் அப்படி அவர் பண்றான். ஆனாலும் முதல்ல என்னாச்சு, வனவாசம் போற, அதனால வனவாசமா இருக்கணும் மணி பூத்வா அப்படின்னு. அதுக்கப்புறம் திரவரஜே சன்னியாசி ஆகணும், அல்லது எதிவா இதரதா அல்லது இதரதா பிரம்மச்சரியாதே பிரம்மச்சரியாசம் இருக்கு,
அதுல என்ன வைக்கும் அப்படின்னு இருக்கு. இது விதிப்பட்டு அதனால ருத்ர ஆசிரமம்ன்றது இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நீ ஒத்துக்கணும். இது வந்து இந்த மாதிரி வசனம் இருக்கு. அந்த ஊத்துல பிரம்மவித்தியா வகுப்பா கர்மாவான கிரகணமா இருக்கு. அப்ப கர்மாவுக்கு பிரம்மவித்தி எப்படி அங்கமா? வெறும் அங்கத்தை நோட்டுக்கு என்ன பிரயோஜனம்? வெறும் அங்கத்தை நோட்டுக்கு பிரயோஜனம் இல்லையே, அது தனியா நிற்கும். அதனால பிரமாணம் இருக்கு, இது இருக்குது. தஸ்மாவது பிராப்தி கிராக்கியா. ஆனால் பிரமாணத்தினால இந்த ஊற்றுக்கான சன்னியாசிகள் அவர்லாம் ஆசிரமத்துக்கு சன்னியாச ஆசிரமத்துக்கு அவருக்கு பிரம்ம வித்தியும் உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஆசிரம விதியை வந்து ஒத்துக்கணும். இன்னொன்று அந்நியதாசி வேற மாதிரி ஒத்துக்கலாம். திரையோதர்மஸ்கந்தாக அப்படின்னு சாந்தோக்கியம் இருக்கு. மூணு விதமான ஆசிரம தர்மங்கள் இருக்கு. அதுல திரையோதர்மஸ்கந்தா வாக்கியம் இருக்கு பார்த்தோம். எழுதோ இந்த வாக்கியத்துல இது அனுவாதமா? இது பற்றி நம்ம அனுவாதம் தான், அனுவாதமாத்தான் இருக்கு. அனுவாதமா சொன்னா கூட திரையோதர்மஸ்கந்தான் வாக்கியத்துல சுயம் விதி சாட்சாத்தியா அங்கீகரிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த விதிப்பத்தையும் கல்பிக்கணும். நீ அனுவாதமா நீ ஒத்துண்டா கூட எங்கேயோ வச்சிருந்தாதான் முதல்ல தெரிஞ்சுட்டு இருந்தா தானே அதை விதிக்க அனுவாதம் பண்ண முடியும். சுவாமி அடியனுக்கு அனுகிரகிச்சிருக்க அனுகிரகிச்சிருக்க சுவாமி அதை அடியனுக்கு அனுகிரகிச்சார் சுவாமி அதை உங்ககிட்ட நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல எனக்கு ஒரு இடத்துல எனக்கு விதி வந்துருச்சு, முதல்ல தெரிஞ்சு விட்டாரு. இப்போ அது என் தெரிஞ்சின்றதை உங்களுக்கு அனுவாதம் பண்ணியிருக்கேன். அனுவாதம் இது ஓராண வழி சம்பிரதாயம், அதனால அனுவாதம் பண்ணியிருக்கேன். அதனால முதல்ல தெரிஞ்சாதான் அனுவாதம் பண்ண முடியும். ஒண்ணுமே தெரியாத எப்படி அது என் அனுவாதம் பண்ண முடியும்? அதனால இது முக்கியம். இங்கே அப்படித்தான் சயோதன்மஸ்கந்தான்றது அனுவாதம் சொன்னாக்க வேற எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கணும், வேற எங்கேயும் சொல்லல, ஆனால் இங்கேதான் சொல்லப்பட்டது. இதுவே விதி, இதுவே அனுவாதம். ஏன்னா அபூர்வமான விஷயத்தை சொல்றது, அபூர்வமான விஷயத்தை சொல்லவே இது விதியை அர்த்தம் எடுத்துக்கணும். அது உதாரணம் கூட நான் சொல்றேன் என்ன அப்படின்னாக்க, இங்க வந்து உபரி தேவேபியோதாரியா அதாவது பொதுவா சமைத்த வந்து இது பண்ணான் திஷ்டாக்னி ஹோத்திரம். அது என்னதுன்னாக்க ஒருத்தன் போய் தான் அவனுக்கு அக்னிஹோத்திரம் பண்ணணும். அந்த காலத்துல இப்ப யார் பண்ற அவளுக்கு பண்ற சமயத்துல போனவனுக்கு கீழே பண்ணணுமா அடியில சமைத்த வச்சிருந்து தாரணம். இது வந்து விதி. ஆனா தேவதைகளை எப்படி பண்றது? தேவதைகளை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டாக்கா மேல பண்ணணும், மேல வச்சு பண்ணணும். உபரிக்கு தேவையோ தாவை உபரி மேல தேவதைகளுக்கு போகிறோம் தனித்த பேசணும். தாரயசி அப்படின்னு இருக்கு. தாரயசி அப்படின்னு கேட்டா அது பிரதம் அதை போய் எப்படி விதிப்பத்தியமா சொல்ல முடியும்? இந்த தேவதைகளுக்கு மேல வச்சிருந்தாலும் பண்ணணும்னுட்டு தெரியாத வழியில் சொல்ற வரப்போது. அதனால இது வந்து மீனாம்சரா சொன்னதை சூத்திரகார அதனால அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஆகவே இது அத்தனை என்னது அப்படின்னா அபூர்வமான விஷயத்தை சொல்றதுனால இது விதிதான். தர்மஸ்கந்தாக அடிச்சுட்டு அவ எல்லா அசையும் நல்லா தெரியாது. அதனால இப்ப இருக்கு. இல்ல சில பேரு யோகாவா ஏசா தேவானாம் யோகியம் உத்வாசகதே அப்படின்னு எவனொருவன் தேவதைகளுக்கு எல்லாம் அக்னிகாரியம் பண்ணணும், அக்னிமுகமாக தான் தேவதைகளுக்கு பண்ணணும், அக்னிமுகமாக தான் தேவதைகளுக்கு பண்ணணும். அப்படி பண்ணத்த இந்த யவன் ஒருத்தன்
அக்னியை ஒப்புறானும் அவன் வீரகா, அவன் தனித்தானே ஏற்றிக்கிறான், அவன் பராக்கிறான், அவனுடைய வீரம் எல்லாம் போய் சக்தி எல்லாம் போயிடும், சுரூபமே போயிடும் நினைப்பான். நிந்திக்கிறதே நிந்திக்கிறது தோஷணம் இருக்கு. இப்போ அக்னியை ஒப்புதான்னாக்கா இந்த ஊர்ல இருக்கலாம் அக்னியே இருக்கு, அதனால அவன் ஜென்மாவது வருத்தப்படும். அதுக்கு என்ன சொல்லணும்னா அதாவது அப்ரமணித்து இருக்கா அவள் அவள் எழுத்து இல்லை, அவளுக்கெல்லாம் சொர்க்கம் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும், அதுக்கோசரம் அது வந்தது. மற்றபடி ஒத்துறை அவசரவருக்கு அவன்னா அக்னி கிடையாது அவளுக்கு, ஆனாலும் பிரம்மத்தை அவன் கேட்கிற அது அங்கமா போயிடுச்சுனாக்க எது அங்கேயுமே இல்லையே, அவதான் வந்து கர்மாவை ரொட்டிக்கு பார்த்தாரு அங்கேயே இல்லாம போயிடும். அங்கதான் நீக்கும் தனியா, அங்கும் தனியா இருந்தது என்ன, அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அதனால இது தவறு, பிரம்ம வித்தியதுதான் அங்கி பிரதானம், அதுதான் உபாதனம், அதுதான் வேதனம் தியானம், அது பக்தி எல்லாம் போயிடும். அதுல இருந்துதான் புருஷார்த்தம் வரும், கர்மாவளி வந்து வராது, அல்லது கர்மாவளி அங்கமாக உடைய பிரம்மத்திலே வந்து வரும் அப்படின்றது இந்த அறிஞனத்தினுடைய சாருன்றதை சுவாமி சாதிப்பிக்கலோகம் பார்த்தோம். சுவாத்தியாய பிராப்தியேகி அத்தியன முதித்தம் தப்பாக நான்கம் வித்யா மகாதே நகி ததது கிருதேஷ்வேவ தாம் வேதாந்த பிரவே நமஹ.